வணக்கம். இயக்குனர் திருச்செல்வம் இயக்கக்கூடிய ஒரு புதிய சீரியல், இயக்குனர் திருச்செல்வம் மற்றும் திருமுருகனுடைய கலைப்பயணம். திருச்செல்வமுடைய புதிய சீரியல் எதிர்நீச்சல் விரைவில் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு ஆக இருக்கு. சோழர்களுடைய சொர்க்க பூமியான தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூரணி தாலுக்கா நாட்டியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல விவசாயி மகனாக வேலுச்சாமி சரஸ்வதி அம்மாவுக்கு கடைக்குட்டி மகனாக வந்து இயக்குனர் திருச்செல்வம் பிறந்திருக்காரு. திருச்செல்வத்துக்கு இரண்டு அக்கா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. திருச்செல்வத்துடைய மனைவி பெயர் பாரதி, மகள் பெயர் அபி அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. தன்னுடைய பட்டப்படிப்பு அப்படிங்கிறது தஞ்சை பூண்டி கல்லூரியில் தான் படிச்சிருக்காரு. ஸோ அடுத்தபடியாக அவருடைய சினிமா கனவு எங்கே நிறைவேறியிருக்கு அப்படின்னா, தன்னுடைய சினிமா கனவு சென்னையில் தான் நிறைவேறியிருக்கு. சென்னையில் சினிமாவுக்காக ஒரு திரைப்பட கல்லூரியில் படிச்சிருக்காரு. அந்த ஒரு திரைப்பட கல்லூரி தான் தன்னுடைய வாழ்க்கையோட முக்கியமான பார்ட்டியை சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. திரைப்பட கல்லூரியில் ஒரு முக்கியமான நபரை சந்திக்கிறாரு. இப்போ தான் ஒரு லைஃப்பில் ஒரு முக்கியமான டேர்னும் வருது. அந்த முக்கியமான நபர் யார் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இயக்குனர் திருமுருகன். திருமுருகனும் திருச்செல்வமும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் இயக்குனர் திருமுருகன் பார்த்திங்க அப்படின்னா, சன் தொலைக்காட்சியில் காவேரி அப்படிங்கிற ஒரு சீரியலை இயக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மெட்டி ஒளி அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலயமா திருச்செல்வத்தை அசிஸ்டன்ட் டிரெக்டராக வந்து தன் கூட வந்து பணியில் சேர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் சொந்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்த சீரியலில் அசோசியேட் டைரக்டராகவே வந்து நம்ம திருச்செல்வம் சாரை திருமுருகன் சார் இணைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கோலங்கள் அப்படிங்கிற ஒரு புதிய சீரியலை திருமுருகன் சாரை சொந்தமாக இயக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சன் டிவி அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. சன் தொலைக்காட்சியில் கோலங்கள் அப்படிங்கிற ஒரு சீரியல் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் ஒளிபரப்பு ஆகியிருக்கு. இது மூலயமா இவர் உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் அறியாத ஒரு சுவாரஸ்யமான தகவல் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி யாருடைய கதை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மேலும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Thanks for watching. Nandri. Vanakkam.